ஓம் சாந்தி. அனைவருக்கும் அன்பான இனிய சுப காலை வணக்கம். இன்னைக்கு பாபா ரொம்ப ரொம்ப அழகான வரதானம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. வாங்கிக்கிடலாமா? பாபாட்ட இருந்து வரதானம் வாங்கிக்கொள்ள அனைவரும் ரெடி ஆகிட்டீங்களா? வாருங்கள், இன்றைய வரதானம் விகாரங்கள் என்ற பாம்புகளை கழுத்தின் மாலையாக ஆக்கிவிடக்கூடிய உண்மையான தபஸ்தி ஆகுக அப்படின்ட்டு பாபா அழகான வரதானம் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாரு? விகாரங்கள் என்ற மாலையை கழுத்துல அணிந்து கொள்ள வேண்டுமாம். அந்த அளவு நம்ம யோகா பவரோட இருக்கணும். ஏன்னா யோகா இருந்தாதான் விகாரங்களை அடக்கி ஆள முடியும். எல்லாரும் வரதானம் வாங்கிட்டீங்களா? பாபா அதுக்கு உள்ள என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஐந்து விகாரங்கள் நச்சு பாம்புகள் ஆகும். எந்த ஐந்து விகாரங்கள்? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த ஐந்து விகாரங்களும் நச்சு பாம்புகள் ஆகும். தபசி ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பிரம்மா பாபாவின் அசரீரி தபஸ்வி சங்கர் சொரூபத்தின் ஞாபகார்த்தமாக பாம்புகளின் மாலையை கழுத்தில் காட்டுகின்றன. பாம்பு உங்களுக்காக குசியில் நடனமாடும் ஸ்டேஜ் ஆகிவிடுகிறது. நம்ம விகாரங்களை அடக்கி ஆள்கிற பொழுது இந்த பாம்புகள் வந்து குசியில் அதுவே நடனம் ஆடிக்கிட்டு தான். பக்தியில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து ஐந்து தலை நோகத்தின் மேல் ஏறி நடனம் ஆடுவதாக கட்டியிருப்பாங்க. இதனுடைய அடையாளம் தான் ஐந்து விகாரங்களை வென்று அதன் மேலே ஏறி கிருஷ்ணர் நடனம் ஆடுவார். அதே மாதிரி தான் நம்மளும் ஐந்து விகாரங்களை வென்று அந்த மாலையை கழுத்தில் போட்டுக்கணும். அந்த ஐந்து விகாரங்கள் என்ற பாம்பின் மாலை அதுவே குசியில் நடனம் ஆடுமா அப்படின்ட்டு பாபா ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இது அடிமைத்தனத்தின் அடையாளமாக காட்டப்படுகிறது. விகாரங்களை அடிமைப்படுத்தி விட்ட நிலை. விகாரங்களை என்ன பண்ணிட்டோம்? அடிமைப்படுத்திட்டோம். விகாரங்களுக்கு நாம் அடிமை ஆகலை, விகாரங்களுக்கு நாம் அடிமை ஆகவில்லை. கவனமா கேட்டுக்கோங்க, விகாரங்களை அடிமைப்படுத்தி விட்டோம் நாம். ஸ்திதி தான் ஸ்டேஜ். ஆக எப்போது விகாரங்களின் மீது இவ்வளவு வெற்றி ஏற்படுகிறதோ அப்போது உண்மையான தபசி என்று சொல்வார்கள். நீங்க எப்ப இந்த மாதிரி விகாரத்தின் பாம்புகளை கழுத்தின் மாலையாக அணிகிறீர்களோ அப்பத்தான் நீங்க உண்மையான தபசி என சொல்வார்கள். எல்லாரும் வரதானம் வாங்கிட்டீங்களா? விகாரங்களை அடக்கி கழுத்தின் மாலையாக போட்டு விடலாமா? அது தானா குசியில நடனம் ஆடும். அதை பார்க்கலாமா? இன்று நாள் முழுவதும் இந்த வரதானத்தை நம் வாழ்க்கையின் நடைமுறையில் தாரணா செய்வோம். அச்சா ஓம் சாந்தி.